ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு விக்கி எஜுகேஷன் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பொழுது நாம் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம் அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து எதுக்காகனா நம்மக்கிட்ட ஏதாச்சும் தெரியல பொழுது சர்ச் பண்ணவோ இல்லை நம்மளுக்கு வந்து பல வேலைகளுக்கு செய்யவோ நம்ம வந்து உதவிகரமாக இருக்குது அதில் இப்போ நாம் வந்து கொஞ்சம் நெட்ஒர்க் அப்படின்னு என்ன அப்படின்னு வந்து பார்க்கலான்ட்ருக்கோம் சரி ஓகே ஃபஸ்ட்டு நாம் வந்து நெட்வொர்க்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நெட்ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறீங்க பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட சொல்லும்போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து பரவ முடியும் பரவ வைக்க முடியும் ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து வெளியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படும் பொழுது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும்பொழுது பல நபர்களுக்கு உடனடியாக வந்து சென்று சேருது அப்படிங்கிறது அது வந்து ஒரு வகையான நெட்வொர்க் தான் சரிங்களா அதாவது இப்போ ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோவிங் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கல்ல அது இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் ஏன்னா இப்போ என்னோட நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து கிடைக்கிது அப்படின்னா இதுக்கு இதுக்கு காரணமும் வந்து இன்டர்நெட்டு தான் சரிங்களா இப்போ நெட்ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு பார்த்து தான் வந்து என்னென்னா நெட்வொர்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி ஓகே டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் அப்படின்னா என்ன அப்படி அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேன் அப்படின்னா என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த லேனை பொறுத்த அளவுக்கு என்ன நடக்குது அப்படின்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து நம் மனிதர்களுக்குள்ளே நம்ம வந்து பேசி வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் ஆனால் இதுவே வந்து கம்ப்யூட்டர்ஸ்ஸு இந்த மாதிரி மிஷினரிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணலாமா அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் லேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஒரு கேபிள்ஸை யூஸ் பண்ணி நாம் வந்து எளிமையாக ஒரு டேட்டாஸை இன்னொரு அதாவது ஒரு பிசிலேருந்து இன்னொரு பிசிக்கு வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கான்செப்டை வந்து லேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க லேன்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் இது வந்து மெயினாக வந்து இதோடைய ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதையே வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது பத்து கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளே தான் யூஸ் பண்ணணும் அதிகபட்சம் பத்து கிலோமீட்டர்ஸ்னே வைங்க அது வரைக்கும் அதாவது கேபிளில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எந்தெந்த ரிசோர்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோமோ அது அத்தனைக்கு பேருமே வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க கம்ப்யூட்டரில் பிசி அதாவது பிசி கூட வந்து இது கனெக்ட் ஆகிருக்கு ப்ரிண்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பிரிண்ட் வந்து கொடுக்கும்பொழுது உடனடியாக உங்களுக்கு வந்து வெளியில் வந்து ஒரு இது பிரிண்ட் அவுட் வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து டைரெக்டாக அதாவது ஒரு ஒயர் மூலயமா அந்த அதாவது அந்த கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரிசோர்ஸஸை வந்து கரெக்டாக யூ யூட்டிலைஸ் பண்ணும்பொழுது இதுக்கு பேர் இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அது மட்டும் இல்லாமல் இது எந்தெந்த இடங்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆஃபீஸில் ஒரு அதாவது ஒரே சேம் பில்டிங்கில் இருக்கணும் அது பக்கத்து பக்கத்து கம்ப்யூட்டர்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரொம்ப தூரத்துக்கெலாம் போகக்கூடாது அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதோடைய ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது டென்னில் இருந்து ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் அதாவது எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது என்னென்னா மெகா பைட் பர் செகண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா எம்பிபிஎஸ்னால் மெகா பைட் பர் செகண்டு அதுக்கப்புறம் இதோடைய அட்வான்டேஜஸ் அதாவது லேனுடைய மெயினான ஒரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லோ காஸ்ட் அதாவது இதையை பொறுத்தளவுக்கு செலவுங்கிறது ரொம்பவே கம்மியாக பண்ணிக்கலாம் ரிசோர்ஸ் சேரை பொறுத்தளவுக்கு பக்காவாக இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி உங்களுக்கு வந்து ஃபுல் செக்யூராக இருக்கும் நம்ம ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயமே தேவை கிடையாது ஏன்னா ஷேர் பண்ணுறது வந்து கேபிளில் தான் அதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கப்புறம் இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸை பொறுத்தளவுக்கு இதோட டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு நம்மளால் வந்து ஷேர் பண்ண முடியாது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்னா அந்த பில்டிங்குள்ளே ஷேர் பண்ணலாம் ஒரு கேம்பஸ்னால் அந்த ஒரு கேம்பஸ்குள்ளே ஷேர் பண்ண முடியும் அவ்வளோதான் இதுக்கு அதுக்கு மேலே நம்மளால் வந்து ஷேர் பண்ண முடியாது சரி ஓகே இதுக்கு அடுத்து என்ன கான்செப்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரியுது இதுக்கு அடுத்து வந்து மேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது மேன் அப்படிங்கிறது என்னென்னா மெட்ரோபொலிட்டன் ஏரியா நெட்வொர்க் சரிங்களா அதாவது மெட்ரோபொலிட்டன் ஏரியா நெட்வொர்க் இதுவும் வந்து லேண்ட் கான்செப்டோடைய ஒரு தொடர்ச்சி தான் வந்து மேன் கான்செப்ட்டும் இப்போ லேனை பொறுத்தளவுக்கு நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பில்டிங்கில் நம்மளால செய்ய முடியும் ஒரு குறிப்பிட்ட கேம்பஸில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதே தான் இதை கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணி மெட்ரோபொலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சிட்டியவே வந்து நம்மளால வந்து கேபிள்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க்கு அதாவது லேனுடைய அடுத்த பரிமாணம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி ஓகே இதோடைய ரேஞ்சஸ் அதோடைய ரேஞ்சஸ் பார்க்கும்போது டென் டு ஃபிஃப்டீன் மைல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு மைல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பதினஞ்சு மைல்ஸ் அப்படிங்கிறது பா பார்க்கும்போது இருபத்தி நாலு கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து வருது சரிங்களா அதாவது ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு சிட்டியே வந்து கவர் பண்ணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையில் வந்து மயிலாப்பூர் இருக்குன்னா அந்த மயிலாப்பூரையே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ணுது அந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்னென்னு சொல்கிறது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க் இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு டென் எம்பிபிஎஸ் அதாவது லேனோடய கம்மியாக தான் வந்து இதோடய ஸ்பீடுங்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் இதோட மெயினான அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது போது விட அதிகமான ஏரியா வந்து கவர் பண்ணுது லேனுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன சின்ன ஏரியாஸ்க்கு மட்டும்தான் வந்து லேண்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது சூட்டபுள் ஆகும் ஆனால் இந்த மேன் கனெக்ஷன் பார்க்கும்பொழுது கொஞ்சம் அதிகமாக அதாவது லேனோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கும்போது இது வந்து லேனோட அதிகமான காஸ்ட் அதாவது காஸ்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கும் அதுதான் வந்து இதோட மெயினான டிஸ்அட்வான்டேஜஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ இதோடைய அதாவது லேனவே ஸ்லோவாக தான் வந்து இது வந்து பண்ணும் அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்டுங்கிறது அதிகம் இப்போ இப்போ லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்குனால் வந்து ஒரு கேபிள் சின்னதாக நம்ம வீட்டுக்குள்ளே இல்லை நம்ம கேம்பஸ்க்குள்ளே போடும்போது காஸ்ட்டுங்கிறது கம்மியாகும் ஆனால் இதுவே வந்து ஒரு சிட்டிக்கே நம்ம வந்து கேபிள் போட்டு இழுத்து நம்ம பண்ணும்பொழுது அதோடைய காஸ்ட்டுங்கிறது அதிகமாகவே ஆகும் சரிங்களா அதனால் வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து பார்க்க முடியறதில்ல ஆனால் இருக்குது ஆனால் இதோட கான்செப்ட் வந்து இது தான் அதுக்கப்புறம் அடுத்தது இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்போ நாம் இப்போ பேசுகிறது உங்களுக்கு கேட்குது அப்படின்னா கூட இந்த வேன் அப்படிங்கிற இந்த வேன் கான்செப்ட் தான் வந்து காரணம் அதாவது வேன் அப்படிங்கிறது என்னென்னா ஒய்டு ஏரியா நெட்ஒர்க் அப்படிங்கிறாங்க இது இது எல்லாத்துடைய தொடர்ச்சி அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம்னு வைங்களேன் நம்ம தான் இருக்கோம் இந்தியாவில் இருக்கோம் நம்மளது வந்து இப்போ அமெரிக்காவில் என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நம்மளுக்கு வந்து இந்த இந்த நெட்ஒர்க்கெல்லாம் இந்த வேன் நெட்ஒர்க் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அது இப்போ வந்து நம்ம டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு டோக்கியோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து லைவாகவே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கு இந்த வேன் கான்செப்டெல்லாம் கண்டுபிடிக்காதுக்கு முன்னாடி இந்த கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக பார்த்துருக்க முடியாது இப்போ பாருங்கள் சரி ஓகே வேன் அப்படின்னா ஒயிட் ஏரியா நெட்ஒர்க் ஒயிட் ஏரியா நெட்ஒர்க்கு இதோடைய ஆவரேஜ் ரேஞ்சு லிமிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டர்ஸ் அதுக்கு மேலே தான் இருக்கும் ஆயிரம் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே எவ்வளோ கிலோமீட்டர்ஸுன்னு வந்து சொல்ல முடியாது நாம் இப்போ வந்து எதாக இருந்தாலும் முழுக்க முழுக்க வந்து அதிகமான தொலைவுகளையும் வந்து எளிமையாக வந்து டேட்டாஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒய்ட் ஏரியன்னு டூர் தான் அதுக்கப்புறம் இதோடைய லொக்கேஷன் அப்படின்னா க கன்ட்ரி முழுக்கவே வந்து நாம் வந்து யூஸ் பண்ணலாம் கண்ட்ரி முழுக்கவே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னு இல்லைங்களே இதோட ஸ்பீடு வந்து இரநூத்தி 56 ஆறு கே கிலோபைட்ஸ்லேருந்து அதாவது இரநூத்தி ஐம்பத்தாறு கிலோபைட்ஸ்லேருந்து ரெண்டு வரைக்கும் இது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு செகண்டுக்கு இது வந்து ரெண்டு எம்பி வரைக்கும் இது வந்து டிரான்ஸ்ஃபோயின் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதோடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதோடைய லார்ஜ் ஜாக்ரபிக்கல் ஏரியா லார்ஜ் ஜாக்ரபிக்கல் ஏரியானா ஒன்றும் இல்லை இந்த உலகத்தையே வந்து கனெக்ட் பண்ணுறது அதுதான் வந்து லார்ஜ் ஜாக்ரபிக்கல் ஏரியா அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இதோட மெயின் அதாவது லேண்ட் அதாவது வேன் கான்செப்ட்டுக்கும் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் இதுக்கு வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது யார் வேணாலும் ஈஸியாக ஹேக் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இது நாம் வந்து வேன் வேனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கே நம்ம வந்து ஹையஸ்ட்டு பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ண மு பண் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது அதுக்கப்புறம் இதோட பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து ஓகே தான் ஆனால் வந்து பே பண்ணுற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதா அப்படின்னா வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஹையஸ்ட்டாக தான் இருக்குது எந்த ஒரு மாற்றமுமே இல்லை இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்லேயே வந்து ஒய்ட் ஏரியா நெட்ஒர்க்கோட அதாவது மணியுடைய அளவு வந்து அதிகமாக இருக்குது அதோடய காஸ்ட் அதிகமாக இருக்குது செட்டப் பண்ணுறதுக்கும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து காஸ்ட்டுங்கிறது வேன் வேனை பொறுத்தளவுக்கு அதிகமாக இருக்குது ஆனால் வேன் கான்செப்ட் இருக்கிறனால தான் வந்து நான் இப்போ பேசுகிறது உங்கள் எல்லாத்துக்கும் கேட்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்கிறது எனக்கு தெரியணுன்னா இந்த வேன் கான்செப்ட் இல்லைன்னா வந்து முடியாது சரி ஓகே நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸில் வந்து லேன் மேன் வேன் இதை மூணை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த நெட்வொர்க்ஸை பற்றி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம்மளுடைய வீக் எஜுகேஷன் சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ